உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். நவகிரகங்களே, ஆதித்யாதி நவகிரகங்களே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த முழுமையான ஒளிமையான ஒளிமயமான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முழு சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான். சோ ஒரு ஜாதகருக்கு குரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாவே அந்த ஜாதகர் வாழ்நாள்ல கஷ்டப்படவே மாட்டார். ஏதேனும் ஒரு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயத்துல ஏதேனும் ஒரு வகையில அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவார். சோ ஒரு ஒரு ஜாதகத்துல குரு மட்டும் கெட்டு போக கூடாது, அந்த அளவுக்கு குரு பகவான் மிக மிக முக்கியமானவர். அப்படி சுபத்துவமான குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார் என்பதுதான் செய்தி. ரிஷபராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில ஒரு பொன்னான செய்தி என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் அதிசாரம் எப்ப நடக்குது, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். சோ ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் வரை தன்னுடைய அதிசார பயணத்தை ஃபார்வேர்ட்ல முன்னோக்கி அவர் சென்று அங்க ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து திரும்பும் வக்ரகதி பெற்று தன்னுடைய இயல்நிலைக்கு மகர ராசிக்கு வந்து அடைகிறார். அது வரும்போது செப்டம்பர் 15ஆம் தேதி கிட்ட ஆயிடுது. சோ கிட்டத்தட்ட 72 நாட்கள் 2.5 மாசம் குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணத்தை முன்னோக்கி. அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதிசாரத்தை பொறுத்தவரையில ஃபார்வேர்டா ஒரு கிரகம் கொஞ்சம் முன்னோக்கி செல்வது, வேகமாக பயணிப்பது. அப்போ அசுப கிரகங்கள் வேகமாக பயணம் செய்தது அப்படின்னு சொன்னாக்கா அது இயற்கையாகவே உலகத்திற்கோ அது அல்லது ஜாதகருக்கோ அவ்வளவு சிறப்பை தராது. ஆனால் சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் ஃபார்வேர்டில் கொஞ்சம் வேகமாக பயணம் செய்கின்ற பொழுது பலன்கள் வேகமானதாக கிடைக்கும், நற்பலன்கள் சுப பலன்கள் நமக்கு வேகமாக கிடைக்கும். இதனால் வரையிலே உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலே 9ஆம் வீட்டில் இருந்த குரு தன்னுடைய அதிசார பயணத்தை நோக்கி 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்ப 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசி நேயர்களே, முதல்ல உங்களை பற்றி சொல்ல வேண்டும். அது தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகமாக இருந்தாலும் சரிதான், நீங்க என்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது திருமணமானவங்க என்ன எந்த சப்ஜெக்ட்ல, பொதுவா ரிஷபராசி நேயர்கள் என்னதான் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னும் கூட ரிஷபராசி நேயர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இன்னைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் நடைபெற்றதோ அன்று முதலே ரிஷபராசி நேயர்களே போன செப்டம்பர்ல இருந்தே உங்களுக்கு டைம் சரியா இல்லை. நற்பலன்களை நீங்க நினைச்சதை நடத்த முடியல, நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இந்த முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதை சக்சஸ் பண்ண முடியறதில்லை. அதே போலதான் அது கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனைகள் ஆகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இன்னும் கூட பல பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு வடிவங்கள்ல ப்ராப்ளம் பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் எதனாலே வந்தது, யாரால வந்தது அப்படின்னாக்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால வந்தது. ஆனாலுமே கூட அந்த ராகுவை இந்த குரு மகரத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5வது பார்வையால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு தான் நாம சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அதிசார குரு கிட்டத்தட்ட 72 நாட்கள் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிய 72 நாட்கள் அதிசார பயணம் செய்ய இருக்கின்ற இந்த குருவாலே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசினியர்களே அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்க வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், முதல்ல தொழில் துறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸ் அது மாதிரி வச்சு நடத்தக்கூடியவங்க, டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், எனி ஷோரூம்ஸ், அதே போல கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இண்டிவிஜுவல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி,
சோ நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசினியர்களே நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். பத்துல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே துன்பங்களை அல்ல ஏற்கனவே உங்க பிசினஸ்ல நீங்க ஏதேனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள சந்திச்சு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கான இடமாற்றங்களோ அல்லது கடன் பிரச்சனைகளோ புதிதாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டடா ஒர்க் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிலருக்கு கம்பெனியில வரக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியை வந்து வேற கம்பெனி வந்து ஆர்டர் மாற்றி கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய கம்பெனிஸ் பையர்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்க யாரும் சார்ந்து பிசினஸ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த அதிசார குரு ரிஷபத்துக்கு நன்மையை செய்வார். ஆனால் அந்த நன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இதற்கான சரியான பலன்களை சரியான துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும், எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அந்த லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஸோ இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது, அதே போல் அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதிசார குருவால் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பண வரவுகள் அதிகரிக்கும். பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அதே சமயத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதனாலே உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஒர்க்கில் ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அல்லது உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஒரு முயற்சிக்கு 10 முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ப்ளஸ் வந்து அப்ராட் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து நல்ல கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். பண வரவில் ரொட்டேஷனில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொட்டேஷன் இல்லாததால தான், டிரான்சாக்ஷன் இல்லாததால தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமே ஏற்பட்டது. நிறைய பேர் கூட ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய என்ன கமாண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொட்டேஷன் இல்லை சார், ரொட்டேஷன் வந்ததுனாக்கா நிச்சயமாக நான் எப்படியாவது பிசினஸை வந்து நான் டேக் அவுட் பண்ணிடுவேன், சமாளிச்சுடுவேன். ஆனால் எனக்கு அந்த ரொட்டேஷன் இல்லாததுனால தான் என்னால் சமாளிக்க முடியல, நான் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகுது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ரிஷபராசி அன்பருடைய வார்த்தையாக உள்ளது, பலனாக அமைகிறது. ஆனால் இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையில் செவ்வாய் ராகு தொடர்பு நிச்சயமாக குருவுடைய அங்கிருந்து கிளம்பினால சனியுடைய தொடர்பு மட்டுமே இங்கே கிடைக்கின்றது. அரசியல் சேர்ந்த ரிஷபராசி நேயர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்குகள் அதே போல தேவையில்லை வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும், இந்த பயணங்களில் வந்து நீங்கள் டிராவல்ஸில் வந்து உங்களுடைய அதிகமாக கேர் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது டூ வீலர் ஆனாலும் சரிதான், ஃபோர் வீலர் ஆனாலும் சரிதான். அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியலை பொறுத்தவரையில் பண வரவுகள் இருக்கும், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அதிசார குரு பத்துக்கு வருவதனாலே உங்களுக்கான ஸ்தான பலம், உங்களுக்கான தொழில் பலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எந்த இந்த அரசியல் மட்டுமல்லாது அரசியல் களம் மட்டுமல்லாது இது இல்லாத ஒரு 10 பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு 4-5 கம்பெனி வச்சிருக்கேன், அந்த மாதிரி உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திலுமே கூட இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறை எப்படி இருக்கும் ரிஷபராசி நேயர்களே, இந்த பத்துக்கு வரக்கூடிய அதிசார குருவினாலே உங்களுடைய புதிய பட வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும், பண வரவுகள் இருக்கும், அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரிந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இனி அதை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், டிஃபரன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார்.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் லேண்ட் பிசினஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இந்த டெண்டர் பிசினஸ் பொறுத்தவரையிலும் அதிச்சார குருவாளி இந்த டெண்டர் பிசினஸ் பொறுத்தவரையிலும் அந்த நேயர்கள் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதிக சஃபர் ஆயிருக்காங்கிறது தான் உண்மை. அவங்களுடைய பணம் எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு, முடங்கி இருக்கு, முடக்கத்துல இருக்கு என்பதுதான் உண்மை. ஸோ நான் சொன்ன அந்த நான்கு விஷயங்களும் டெண்டர் ஆகட்டும், பிசினஸ் பில்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கவர்மெண்டுடைய அப்ரூவல் வேணும், கவர்மெண்டுடைய பர்மிஷன் வேணும், கவர்மெண்டுடைய பர்மிட் வேணும், அல்லது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி அது அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிசினஸ். ஸோ இந்த பத்துக்கு வரக்கூடிய அதிச்சார குருவினாலே அந்த அங்கே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கவர்மெண்ட் அது கவர்மெண்ட்டோட ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் மற்றும் கணவன் மனைவி ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றுதான். தொழிலில் வந்து ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஆனாலுமே கூட இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிச்சார குருவால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனாலுமே கூட அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ ரிஷபராசி நேயர்களே, இந்த அதிச்சார குரு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், வாராகி அன்னையை பிரார்த்திக்கிறேன், விண்ணப்பம் வைக்கிறேன். அதே சமயத்தில் ரிஷபராசிக்கு இந்த நன்மை நடக்க வேண்டும், குரு அதிச்சார குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது கம்பெனியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், எந்த தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழிலில் எதிரிகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரிவாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொல்லி இந்த அதிச்சார குருவுடைய பலன் ரிஷபராசிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமாவாசை அன்றைய தினம் குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்றை அடியேன் செய்து வைக்கிறேன். இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய கம்பெனிக்காகவோ உங்களுடைய இண்டிவிஜுவலுக்காகவோ நீங்கள் செய்யணும்னு விரும்புனீங்கனாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு ஒரு ஃபோன் செய்து அதுக்கான கட்டணங்களை செலுத்தி குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த ஹோமத்தில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குரு பகவானுடைய பெரும் பேரருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஸோ அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆரோஸ்கோப் அந்த அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் வாராகி ட்ரஸ்ட் அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்கள் தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.